ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல வந்து ஒரு கோஸ்ட் சீரிஸ் சேனலாக தான் எடுத்துட்டு போகலான்னு இருந்தோம். அதாவது ஹாண்டட் ஹவுஸ் அதெல்லாம் எடுப்பாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ வந்து நிறைய இஷ்யூஸ் வந்துது எங்களுக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் அப்படியே ஆப்போசிட் ட்ராக்ல வந்து ஃபுட்டு பெட்ஸ்ன்னு போயிட்டோம். ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நிறைய அந்த கோஸ்ட் சீரிஸ் வீடியோலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்போம், நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவும் அதுதான். ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு புரியலன்னு சொன்னாங்க. ஏன்னு பார்த்தா அப்படின்னா, நாங்கள் நிறைய பேருக்கு புரியாது இது. ஸோ அது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான். ஸோ அந்த ஸ்டோரி ரிலீவ் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா, செகண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கட்டுக்கதை கிடையாது, இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ இன்சிடென்ட். ஸோ வாங்க அந்த ட்ரூ இன்சிடென்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து நைட் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது அவரோட பைக் சடனாக அங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அவர் திரும்பி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ சடனாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சடனாக வந்து ஹெல்ப் கேட்டார். ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப்புக்கு கேட்டுட்ருக்காரு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா, சடனாக ஒரு அழகு சதம் கேட்குது. ஸோ சடனாக வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாரு. ஸோ ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. ஸோ அப்போ டைம் அவர் பார்க்குறாரு. ஸோ எக்ஸாக்டாக டைம் பார்த்தோம் அப்படின்னா 12:45. ஸோ வந்து அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவர் பார்க்கும்போது பார்த்தோம்னா, குழந்தை அழுகிற சவுண்ட் நல்லாவே கேட்குது. ஸோ அவர் வந்து லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணி தேடி பார்க்குறாரு. அப்போ வந்து குழந்தை அழுகிறது நல்லாவே கேட்குது. ஸோ அப்போ வந்து அவர் திங்க் பண்ணுறாரு, இந்த 12:45 நடுராத்திரி வந்து எப்படி குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும், அதுவும் கிட்ட குழந்தையே இல்லை, எப்படி அழுகிற சத்தம் கேட்கன்னு அவர் திங்க் பண்ணுறாரு. ஸோ வந்து எப்படி குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த வித்தின் செகண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்தோட அந்த ரோட்டில் இருக்கிற ரோட் லைட் வந்து ஆஃப் ஆகுது. அது திரும்பி ஆஃப் ஆகி ஆனால் அவர் அந்த செகண்ட்குள்ளே அவர் காதுகிட்ட வந்து அந்த குழந்தை கத்துற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. ஸோ உடனே அவர் பயந்து வந்து அவரோட வண்டிக்கிட்ட வந்து ஓடிருக்காரு. ஸோ வண்டி ரிப்பேர் ஆனது மறந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த வண்டியை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நேராக வீட்டில் வந்து தான் இறங்குறாரு. ஸோ அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவர் கழுத்தை வந்து ஏதோ பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அவர் அப்போ கூட அவர் வண்டியை நிறுத்தலை, நேராக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ ஏதோ ஒன்று வந்து அவர் நெக்கை வந்து பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்ததுதான். ஸோ வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு வந்து 3 days சம ஃபீவர். அந்த ஃபீவருக்கு அப்புறமா தான் எங்ககிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்கனாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன தான் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கப்புறமா தான் நாங்கள் லிட்ரலி ஷாக் ஆகிட்டோம். ஸோ அவர் எந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா, நம்ம மெரினா பீச்லேருந்து கிட்ட, அதாவது நம்மளோட கோஷ் ஹாஸ்பிட்டல் பேக் ரோட், விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரோட்ல தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து அதை தான் நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பேஸ்டான ரியல் லைஃப் ஸ்டோரி. அந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ இதேமாரி நம்ம வந்து நிறைய கோஸ்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி எழுதி வச்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் கூடிய சீக்கிரம் நிறைய நீங்கள் நம்ம சேனலில் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.